weak acid to strong base. That is strong base to weak acid to reaction. Now, weak acid we acidic amide. This is acidic amide. Strong base is sodium hydroxide. This is equilibrium. This is reversible reaction. Equilibrium. Salt is CH3COONa. CH3COONa, sodium acetate plus H2O. In the H2O, this is H2O. Then balance CH3COO, Na is sodium acetate. Now, this is acetic acid, sodium hydroxide, sodium acetate, H2O. This is weak acid, strong base. This is salt, this is near. This is the reaction. Now, in the salt, CH3COONa Na plus இந்த மாதிரி பிரிகேட் இது பிரிகேட் அடைஞ்சிருச்சு plus H2O H plus plus OH minus இப்படி பிரிகேட் இது அதாவது இந்த sodium acetate ஓட dissociation எப்படி இருக்கும் அப்படினா ஃபுல்லா dissociation ஆயிருக்கும் அதே போல இந்த H2O வும் இப்படி இருக்கும்னாக்கா ஃபுல்லா dissociation ஆயிருக்கும் ரெண்டுமே என்னது fully dissociated This is CH3O- Na plus full up. This is the material. This is full up. H plus OH minus full up. This is the material. Now, this CH3CO- is the weak acid conjugate base. That is Na. The weak acid conjugate base is the CH3CO-. That is The Na plus is the strong base or conjugate acid. The strong base or conjugate acid is Na plus. Now, in the weak acid conjugate base is the dissociated H plus or சேர்ந்து CH3COOH உருவாக்கும். COOH உருவாக்கும் இது எப்படி உருவாக்கும்னா காமன் அயான் எஃபெக்ட் படி உருவாக்கும் இது மறுபடி டிசோசியேஷன் ஆகாது அன் அயனைசைஸ்டு அசிட்டிக் ஆசிட் இது மறுபடி பிரிகை அடையாது அப்படியே தான் இருக்கும் இப்போ இது பிரிகை அடைஞ்சது மாதிரி இது பிரிகை அடையாது பிரிகை அடையாம அதாவது பிரியாம இருக்க கூடிய ஒரு அசிட்டிக் ஆசிட்டே உருவாக்கும் இதுவும் சேர்ந்து இந்த Na+ங்கிறது என்னன்னாக்கா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸோட கான்ஜுகேட் Acid னு பார்த்தோம் இது என்ன ஆகும் அப்படினா இதனுடைய பெருகி சேராது ஏனா ஸ்ட்ராங் பேஸ் ஓட இந்த OH- ஆனது வினை புரியாது அப்ப நம்ம இத பண்ண போறலாம் விட்டலாம் இப்போ நம்ம எடுத்துக்க போறது என்ன இத தான் எடுத்துக்கணும் அதாவது CH3 COONa + H2O இப்படி கிடைக்குது நல்லா பாருங்க CH3COONa H2O ரெண்டு சேர்ந்து வினை புரியுது சாரி CH3CO- உம் H2O உம் H2O ல என்ன எப்படி இருக்கும்னாக்கா H plus OH minus இந்த மாதிரி தான் இருக்கும் இது வினை புரியுது இப்போ இந்த CH3CO- இந்த H plus சேர்ந்து CH3COOH கிடைச்சிருச்சு இந்த OH minus அப்படியே போய் கிடைச்சிருச்சு இங்க வந்திருக்கு So, OH minus ங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அது காரம் பேஸ் H+ ங்கிறது ஆசிட் சோ இப்போ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இது அசிட்டிக் ஆசிட் ஆனா இது என்னதுதான் டிசோசியேஷன் ஆகாது அதனால இது ஃபிக்ஸா இருக்க முடியாது அதனால இத நம்ம இது என்னது கம்மியா தான் இருக்கும் இப்போ இதுல அதிகமா இருக்குது அப்படினாக்கா பேஸ் தான் அதிகமா இருக்கும் அதாவது H+ > OH-. இதை விட இதுதான் அதிகமாக இருக்கும் அதாவது காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இதுல இருக்கக்கூடிய இந்த சொல்யூஷன் பேசிக் சொல்யூஷனாக இருக்கும் காரக்கரைசலா இருக்கும் ரிலேஷன் between equilibrium constant இந்த equilibrium constantங்கிறது என்னன்னா KH இதான் equilibrium constant இந்த equilibrium constantக்கும் இந்த equilibrium constantங்கிறது எதோட அப்படினு பாத்தீங்கன்னாக்கா hydrolysis of reaction நம்ம எதை பண்ண போறோம்னா dissociation constant dissociation constant KA, relationship என்ன அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இதோட முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சிட்டு அடுத்து இது மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன் பிட்வீன் என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு. இப்போ நான் இத அழிச்சிட்டு அத போடுறேன் இப்போ. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் பிட்வீன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். KHC KAவுக்கு உள்ளது. ஃபர்ஸ்ட் பாத்துக்குவோம். இப்போ இந்த KHங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷன் அதாவது CH3CO- அதுல உருவானது அது வந்து H2ஓட சேர்ந்து ஏன்னா H+ பெரிய சேராதுன்னு பார்த்தோம். ஸோ H+ ஓட இதோட சேர்ந்து அசிட்டிக் ஆசிட்டிக் OH- மைனஸையும் கொடுக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரியாக்ஷனில் இங்கே போட்டிருக்கோம். அதாவது ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். இதான் நம்மளோட இது ப்ராடக்ட் வந்து COH OH-. அதே போல் ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா CH3CO- H2O. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா H2Oங்கிறது வந்து நியூட்ரல் சொல்யூஷன். அதனால என்ன ஆச்சுனாக்கா நமக்கு இந்த H2Oங்கிறது நமக்கு தேவை கிடையாது. H2Oங்கிறது நியூட்ரல் சொல்யூஷனாக இருக்கிறதுனால நமக்கு H2Oவை நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். H2O தூக்கிடலாம். நான் இங்கேருந்து அழைச்சிட்டேன். நீங்கள் ஆனால் அடுத்த ஸ்டெப்பில் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இடம் இல்லாததுனால அழைச்சிருக்கேன். இப்போ தூக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த KAங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா KAங்கிறது ஆசிட்டோட பிரிகை மாறிலி, அதாவது ஆசிட்டோட கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். இது இப்போது இதுதான் கான்ஸ்டன்ட் ஆசிட்ங்கிறது நம்ம இந்த ரியாக்ஷன் எதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீக் ஆசிட். வீக் ஆசிட்ங்கிறது என்னது? அசிட்டிக் ஆசிட் தான். இதுதான் வீக் ஆசிட். ஸோ வீக் ஆசிட்டோட பிரிகை ரேஷியோ டிசோசியேஷன் எப்படி ஆகும்னாக்கா CH3CO- H+ ஆகும். ஸோ இது வந்து என்னது? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். முடிஞ்சிச்சு. இப்போ KHC இது இது KA. இந்த KHCயும் KAயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது KH×KA ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை வந்து ஈக்குவல் டுங்கிற இங்கே என்ன வருங்க நம்ம இங்கே போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போது இது KH இன்ட்டு KA போடுறோம். நம்ம KA வந்து என்ன இருக்குது? CH3COO- பை CH3COOH. இது நான் வந்து உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. பார்த்துங்க நல்லா. இப்போ ரெண்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். மேலே இங்கே இருந்தாக்கா டிவைட் பண்ணிக்கலாங்கிறது தெரியும். ஸோ இதையும் இதையும் அடிச்சிடலாம். இந்த CH3O- இந்த CH3O- அடிச்சிடலாம். இப்போ இந்த OH- H+ தான் அடிபடாமல் இருக்குது. மற்ற எல்லாமே தூக்கிடலாம். ஸோ என்னாச்சு? நம்ம எடுத்துருவோம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறது அதான் போட்டு காமிச்சேன். எடுத்துட்றேன். இப்போது OH- H+ ரெண்டும் தான் இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். இந்த OH- H+ங்கிறது என்னென்னு பார்த்துருக்கோம். KWன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஆக்ஸ்வால்ட் நீர்த்தல் விதியில் நம்ம KW = OH- கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இது. அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா KHKA = KW. இப்படி ஆகிப்போச்சு. KH×KA = KW இப்படின்னு ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த ஆக்ஸ்வால்ட் நீர்த்தல் விதி, அதாவது ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா, அதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா படி பார்த்தீங்க அப்படின்னா KHC = H²C கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் =√KHC. இதையும் பார்த்துருக்கோம். இது ரெண்டும் ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா படி இது ரெண்டும் ஆக்ஸ்வால்ட் இது ரெண்டும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஸ்வால்ட் டைலூஷன் லா. pKa + pOH = 14. இது நமக்கு தெரியும். pKaங்கிறது 7, pOHங்கிறது 7. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14 வரணுங்கிறது ஃபார்முலா. இதை இங்கே கொண்டு போயிடுவோம். அப்போது pKa = 14 - pOH pOH = -log OH-. இதான pOHங்கிறது -log OH- தான் pOHங்கிறது. இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 14 இது மைனஸு. இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -×- ஆகும் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- இப்படி ஆகிடும். இப்போ 14 + log OH- என்ன? √KH/C root KH by C, or root of KH into C, sorry, into C. This is OH minus. 14 plus log root KH KH equal to KW by KA. KW by KA. இப்போ KH இந்த KH க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம், இத அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ KW by KA into C ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ரூட் இப்படி வந்துரும். ரூட்டை வெளிய எடுத்துறோம், என்ன ஆகும் 14 plus log KWC by KA whole power half ஆயிடும். KWC by KA whole power half அதனுடைய ஆஃப் ஆயிடும். ரூட்டை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், ஆஃப். ரூட்டுங்கிறது அந்த ஆரோட ஆஃப் தான். ஸோ இப்போ லாக் நம்ம அப்ளை பண்ணுறோம். லாக் எப்படி அப்ளை பண்ணுறோம்னா 14 இங்கே என்ன இருக்குது ஆஃப். இப்போ லாக் ஏ இன்டு பி, லாக் ஏ பை பி ரெண்டு ஃபார்முலா சேர்த்து மொத்தம் 3 தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்குவோம். அப்படின்னா என்ன ஆகும், ஆஃப் 1/2 ப்ளஸ் 1/2 லாக் KW plus log 1/2 plus 1/2 log C minus அடுத்து என்னதுக்கு இதோட முடிஞ்சு, அடுத்து இதுக்கு பார்க்கல log KA minus 1/2 log KA அப்படின்னு வந்துடும். இதில் KW ஓட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், KW equal to 10⁻⁻⁴. நம்ம ஆல்ரெடி என்ன ஆக்ஸ்வால்ட் டைலுஷன் லாவே பார்த்துருக்கோம், KW equal to 10⁻⁴ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 14 ப்ளஸ் KWங்கிறது என்ன 10⁻, அதாவது 1/2 log 10⁻⁴ ப்ளஸ் 1/2 log C மைனஸ் 1/2 log KA. இப்போ இது தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா. இந்த 14ங்கிறது என்ன ஆகும், லாகில் இருந்தாக்க முன்னாடி வரும், முன்னாடி வந்து என்ன ஆகும் இது இங்கே 14 ஆகும். 14 ஆகிடுச்சுனாக்கா இது 10 1 ஆகிடும், 14 ÷ 7 ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் இங்கே 1 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 14 மைனஸ் 7 ஆகிடும். என்ன மைனஸ் இருக்கிறதுனால 14 மைனஸ் 7 ப்ளஸ் 1/2 log C மைனஸ் 1/2 log KA அப்படின்ட்டு இருக்கும். இப்போது 7 இது 14 மைனஸ் போச்சுன்னா 7 ப்ளஸ் 1/2 log C மைனஸ் 1/2 log KA. pKa இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா மைனஸ் log KA, மைனஸ் log KA யோட மதிப்பு பார்த்தீங்கன்னா pKa. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக pKaன்னு போட்டுடலாம். இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் 1/2 pKa, 7 ப்ளஸ் 1/2 pKa ப்ளஸ் 1/2 log C அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இதுதான் அதுக்கான ஈக்குவேஷன். அதாவது 7 ப்ளஸ்னா 7ங்கிறது நியூட்ரல், 7ஓட அதிகமாக போனால் என்ன இருக்கும் பேஸாக இருக்கும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னாக்கா வீக் ஆசிட்டுக்கும் ஸ்ட்ராங் பேஸுக்கும் நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனில் கிடைக்கக்கூடிய அந்த சால்ட்டு அதோட ரியாக்ட் இந்த ஹைட்ராலிசிஸோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா பேஸ் தான் கிடைக்கும். ஏன்னா 7 + 7க்கு மேலே பிடிச்சனால பேஸ் தான். 7 இதை நம்ம ஆட் பண்ணி வரும்போது 7 + 2, 3, 4 எது வந்தாலும் +7க்கும் ப்ளஸில் தான் வரப்போகுது. ஸோ என்ன தான் நம்ம கிடைக்கும் போது பேஸாக தான் இருக்கும். ஸோ இது என்னது ப்ரூவ் பண்ணியாச்சு, இது ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.